நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்ல ஆக்டிங்கு, நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இருக்கு, இதுலயும் இருக்கு, லாஸ்ட்ல ரொம்ப எமோஷனலா இருந்தது, இதுலயும் இருக்கு, கண்ணு காலங்க விடுறாரு. ஆனா அழுதுட்டோம், காமிச்சிக்கல. அதான் வீட்டில் பொண்டாட்டி பேச்சும் கேட்கணும், பொண்டாட்டி பூசும் பேச்சும் கேட்கணும், ரெண்டுமே கேட்டு நடக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டாக போகுது, அடுத்து என்ன அடுத்து என்னன்னு இன்ட்ரெஸ்டாக போகுது, பார்க்கலாம். 2-3 times பார்க்கலாம். சீனு ராமசாமியும் விஜய் சேதுபதியோட தேர்ட் காம்போ, லைக் வில்லேஜ் கான்செப்ட்லாம் நல்லா எடுப்பார் ஆக்சுவலாக. இது அவர் வில்லேஜ் நியூஆன்சஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார், இதுலேயே அதே மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் சாங்கும் லைக் பட ஸ்டோரி ஒட்டி போனதுனால நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து இது ஒரு புது கேரக்டராக, லைக் இது வரைக்கும் பார்க்காத கேரக்டராக, அதுவும் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒருத்தரோட சீக்கிரம் தெரியும் போது தான் அவர் என்ன மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோன்றது தெரியும், இல்லைனா லைக் நம்மளும் பப்ளிக் மாதிரியே ஜட்ஜ் பண்ணிட்டு போவோம். ஸோ அதில் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வேறு. விஜய் சேதுபதி வந்து இது ஸ்லோ ஸ்டோரி லைக் லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்காது, பட் நீ பார்க்கலாம்ண்ணா டிவியில், இல்லை சப்போஸ் ஓடிடியாக இருந்தால் கூட லைக் பார்க்கலாம்ண்ணா. அதாவது நம்ம அப்பாவை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஜென்ரேஷன் இது, லைக் அப்பா என்ன செஞ்சாலும் அந்த சாக்ரிஃபைஸை பற்றி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஸோ அதை இந்த படத்தில் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு கிராமத்து படமாக வந்து தென்மேற்கு பருவ காட்டுற மாதிரி ஒரு படமாக தான் இதை பண்ணியிருக்கிறார். சீனராமசாமி கிட்டேருந்து இன்னொரு ஒரு தரமான ஒரு கிராமத்து கதையாக அந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக வந்து அவார்டு கிடைக்கும். ஆ, ஒர்த்தான படம் தான் இது. 2 மணி நேரம் போகுது, ஆனாலும் படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி நல்ல படமாக, எமோஷ்னலான படமாக தான். மியூசிக் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பண்ணலை. யுவன் சங்கர் ராஜா இளையராஜானவனே நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் மியூசிக் இல்லை. எப்பவுமே சீனராமசாமி படத்தில் வந்து பாட்டெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு டச்சிங்கான சாங்ஸும் வந்து பண்ணலை, இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். பண்ணைபுரத்தில் தான் இந்த கதை நடக்குது, இளையராஜாவோட சொந்த கிராமத்துலேருந்து படம் நடக்குது. ஆனாலுமே எந்த விதமான ஒரு பெரிய டச்சும் இந்த படத்தில் வந்து இளையராஜா கிட்டேருந்து இல்லாதது ஒரு மைனஸாக இந்த படத்தில் சொல்லலாம். ஹீரோ ஹீரோயினுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டராக ஒரு கேரக்டர் வருது, இஸ்மாயில்னு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க.